தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்களை கே பேசுங்க. உங்களில் பல பேர் உண்ணாவிரதம் இருந்திருப்பீங்க, இல்லை அது கேள்விப்பட்டிருப்பீங்க. மௌனவிரதம் கூட இருந்திருப்பீங்க, இல்லை சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போல் கைபேசி இல்லா விரதம் இருக்க முடியுமா? ஒரு 21 வயது பெண் அவரது கைபேசி 3 மாதங்களுக்கு பறிக்கப்பட்டும் கவலைப்படலை அப்படின்னா நீங்கள் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்ம ரியோ ஒலிம்பிக் வெள்ளி பதக்க நாயகி சிந்து தாங்க அந்த பொண்ணு. ஆமாங்க, ரியோ ஒலிம்பிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 3 மாதம் இவரோட ஃபோனை வச்சுருந்து இவரோட கோச்சு தாங்க. சிந்துவோட அப்பாவும் ஒரு வாலிபால் பிளேயருங்க. இவர் வாலிபால் ஆட போகும்போதெல்லாம் 8 வயதாக இருக்கக்கூடிய சிந்துவை அப்போவே வந்து கிரவுண்டு கூட்டு போயிருக்காருங்க. இவங்க அப்பா பார்க்காத நேரமாக பார்த்து சிந்து அப்போவே பேட்மிண்டன் கோர்ட்டு பக்கம் நழுவி போயிடுவாங்களாங்க. ஸோ இவங்க அப்பா வந்து அர்ஜுனா விருது வாங்கியவருங்க. தான் பொண்ணையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் விமன் ஆக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு பேட்மிண்டனில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அப்போவே இவங்களுக்கு பேட்மிண்டன் பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. 10 வயதிற்குட்பட்ட ஒரு பிரிவில் தொடங்கிய வெற்றி தொடர்கதையாக தாங்க இருக்குது. இப்போ வரைக்குங்க படிப்படியாக உலக தர வரிசையில் 6வது இடத்திற்கு இவங்க முன்னேறி இருக்கிறது இவங்களோட தனி சிறப்புங்க. 2016 ரியோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இவரோட விளையாட்டை பார்த்த பல பேர் இவருக்கு ஃபேன் ஆயிருக்காங்க. ஏன் நம்ம தல ரஜினி உட்படங்க. அந்த விளையாட்டு போட்டியில் சில வீடியோ கிளிப்பிங்ஸை மட்டும் இங்கே பார்ப்போங்க. ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டங்க. அரை இறுதியில் எதிரியை சும்மா இங்கே அங்கே ஓட வச்சு திரண்டிக்கிறதை பார்க்கணுமே. பப்பா, இறுதி போட்டியில் கூட இவர் எதிர்கொண்டவர் யாருன்னா தரவரிசையில் முதலிடத்திருந்த அனுபவசல்னா கரவணிலாங்க. நம்ம சிந்து அதுக்கும் அஞ்சலங்க, சும்மா துணிச்சலாக எதிர்கொண்டாங்க. முதலாட்டத்தில் வெற்றி பெற்றாலும் பின் 2 ஆட்டங்களும் தங்கம் தவறி போயிடுச்சுங்க. இருந்தாலும் தன்னை ஒரு தங்கம் என நிரூபித்து விட்டார் நம்ம சிந்துங்க. தன்னகரில்லா வெற்றிக்கு காரணம் என்ன? இவரோட 5.11 ஹைட்டா, இல்லை 13 வருஷ உழைப்பா, இல்லை இவரோட கோச் கோபி சாந்தோட உன்னத பயிற்சியா? அப்படின்னா இவையெல்லாம் கிடைக்க பெற்ற மற்றவர்கள் பலர் இருந்தும் இவரால் மட்டும் இது எப்படி சாத்தியமானது? சிந்துவோட சமீபத்திய பேட்டிகளை பார்த்தீங்கன்னா தெரியும், இனி உலகின் நம்பர் 1 ஆவதற்காக உழைப்பேன், 2020 டோக்கியோவில் தங்க வெல்லுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க உறுதியாக சொல்லியிருந்தாங்க. பட் டோக்கியோவில் ஒலிம்பிக் நடத்த முடியல, ஸோ அது எப்போ நடத்துவாங்கன்னு தெரியல. நம்ம சிந்துவுக்கு வேறு நினைப்பே இல்லைங்க இந்த விளையாட்டு தவிர. இந்த விளையாட்டு முழுக்க இவங்களை ஆள் கொண்டுருச்சுங்க. பின்ன என்னங்க, இவங்களுக்கு கைபேசி எதுக்குங்க, ஷாப்பிங் எதுக்குங்க, காலையில் 4 மணி தூக்கு எதுக்குங்க? இவங்க தினமும் பயிற்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் போயிருக்காங்க. இவங்களுக்கு தூரம்லாம் பெரிசாவே தெரியலங்க. சிந்து மட்டும் இல்லைங்க, மல்யுத்த வீராங்கனையான சாக்ஷி மாலிக்கோட கதையை பார்த்தாலும் அதுவும் இந்த மாதிரி தாங்க இருக்குது. இவங்களும் இவங்களோட 10 வயசுலேருந்து மல்யுத்தம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. 10 வயசில் இவங்க கூட மல்யுத்தம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கேர்ள்ஸ் கூட கிடையாதுங்க. அப்படி இருந்தும் இவங்க தொடர்ந்து 12 வருஷம் போராடி நமக்காக இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் வந்து வெண்கல பதக்கம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ விளையாட்டு தளமோ இல்லை வியாபார களமோங்க, அரிய வெற்றி பெறணும் அப்படின்னா உள்ளுதல் என்னும் இடைவிடாத எண்ணம் வேணுங்க. எண்ணம் மட்டும் பத்தாதுங்க, அதுக்கான டெய்லி ப்ராக்டிஸ் வேணுங்க. இதைத்தான் நம்ம வள்ளுவன் அவரோட 540வது குறளில் தெளிவாக சொல்லியிருந்தாருங்க. அதுதான், உள்ளிய தெய்தல் எளிது மண் மட்டும்தான் உள்ளியது துள்ள பெறின். இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, நம்ம நினைத்ததை தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்க முடியுமானால் நினைத்ததை நினைத்தபடியே அடைவது எளிது அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவர் சொல்லியிருந்தாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லேக்கி. தேங்க்யூ.